மாநில துணை அமைப்பு செயலாளர் அருமை சோதர கிருபராஜ் அவர்களே, எம்மோடு பயணித்து 2 நாளாக செயல்வீரர் கூட்டத்தில் துணை வைத்து சிறப்புரையாற்றிக் கொண்டிருக்கின்ற மாநில துணை பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் பாலசுந்தராஜ் அவர்களை, எமக்கு முன்பாக உங்களுக்கு நல்லதொரு ஆலோசனை வழங்கி அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதரர் நெல்லை சிவகுமார் அவர்களை, மாநில நிகழ்ச்சி அமைப்பாளர் தேனி நாகேந்திரன் அவர்களே, மற்றும் இங்கே 1000 வாகனத்திற்கு உத்தரவாதம் கொடுத்து அமர்ந்திருக்கின்ற மாநில மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளை பொறுப்பாளர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொண்டு, தானை தலைவர், தன்மான தலைவர், புதிய தமிழகத்தின் தேசிய தலைவர் மேதகு டாக்டர் ஐயா அவர்களின் ஆணை இணங்க, விருது நகர் என்பது புதிய தமிழகம் கட்சியின் இருதய பகுதி. இங்குதான் புதிய தமிழகத்தினுடைய வரலாறும் எழுச்சியும் புரட்சியும் மிகுந்திருந்தது என்றால் அது பொய்யல்ல, அதுதான் நிதர்சனமான உண்மை. மாவீரர்களையும் தியாகிகளையும் போற்றுவதில் முன்னணியாகவும் முதலிடமாகவும் பெற்றிருப்பதில் விருதுநகர் வரலாற்றின் முன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட. இந்திய சுதந்திர போராட்டத்தின் முதல் தற்கொலைப்படை தளபதி மாவீரன் சுந்தரலிங்கத்தின் பெயரில் போக்குவரத்து கழகமும் மாவட்டமும் அமைவதற்கு கழகம் செய்த மாவட்டம், அப்படிப்பட்ட மாவட்டம் தான் இன்று செயல்வீரர் கூட்டத்தில் அடுத்து வருகின்ற அரசியல் புரட்சிக்கான செயல்வீரர் கூட்டம். இது எமக்கு முன்பாக பேசியவர்கள் எல்லாம் எப்படி தாமிரபரணி போராளிகளுக்கு திராவிட ஆட்சியாளர்களை எதிர்த்து 1000 வாகனம் அல்ல, 5000 வாகனம் அல்ல, அங்காங்கே இருந்து 10000க்கும் மேற்பட்ட வாகன பேரணியாக நடத்தி காட்டி வரலாற்று திருப்புமுறையை ஏற்படுத்தியிருக்கின்றோமோ, அதற்காக அனுதினமும்